பிறவியை வெல்லுவது எப்படி என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் அடுத்து இதெல்லாம் சுருக்கமா சொல்றோம் அடுத்து 10வது பாடல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் ஏன் பிறவி பெருங்கடல்னு சொன்னா நீந்த முடியுமா எத்தனையோ லட்சோப லட்சம் பிறவி எடுத்திருக்கோம் அடாவது பாவம் செய்திருப்போம் அந்த பாவம் என்ன செய்யும் இப்போ காமமாகவும் பொருள் வரியாகவும் அதுக்கு கொடூர் கோபமாகவும் ஜாதி வரியாகவும் மத வரியாகவும் பொல்லாத வறுமையாகவும் நோயாகவும் இருக்கும் இது இதில் இந்த கடலை கடக்க முடியாது அதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் அது நீந்துவதற்கு என்ன உபாயம்னா எவன் பிறவியை வென்றானோ அவன் திருவடியை பற்றிக்கொள் ஒவ்வொரு பாடலாக சொன்னேன் நட்டாள் என்றேன் மானடி என்றேன் திருவடி என்றேன் எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் நீ உன சிரசு இருந்தும் உனக்கு தலையை அமைச்சிருக்கிறான் அதை அமைத்து அந்த தலையை வணங்காதனாலே உனக்கு என்ன பயன் சொன்னார் இங்கே பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு ஒரே ஒரு உபாயம் அவன் திருவடியை பற்றிக்கொள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தி தான் போகணும் பெருங்கடல் சின்ன கடல் ஒரு அரைக்க அப்படி இல்லை பெருங்கடல் வார்த்தையை பயன்படுத்திட்டான் வள்ளுவன் இல்லைப்பா முட்டு பெற்ற முடியும் இல்லை அதை கடப்பதற்கு நீச்சம் தான் நீச்சம் எடுத்து அந்த காலத்து நீச்சம் எடுத்து கற்றுக்கிறான்னு கேட்பான் கிராமத்து மக்கள்லாம் நீச்சம் கற்றுவாங்க இப்போ நம்ம இருக்கு நீச்சத்தனே தெரியாது அதனால் நீச்சம் நீந்தி போகணும் நம்ம பாஷையில் பேசுவான் அது நீந்தி போகணும்னா படகுல போக முடியாது நீ நீச்சம் அடித்த நீ தான் போகணும் உனக்கு துணையாக வருவான் நீ தான் முயற்சிக்கணும் இப்போ ஒரு பெண்ணு வந்து வசதி வாய்ப்புள்ள விட்டு பெண்ணில் மாத பொழுதாச்சு தலைச்ச குழந்தை அவள் அழுகுறா பிரசவ வேறு தாங்க முடியாமல் அழுகுறா தாய் என்ன செய்வா அழுவாதம்மா அழுவாத இவதான் சொல்லலை வேற என்ன செய்வா அந்த வேலை நம்மளால் தீர்க்க முடியுமா அது மாதிரி அவபான் தான் பாட்டு பண்ணேன் அவபான் தான் அவன் வயிற்றுக்கு தாயாக இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் பாய் வயிறு வேற என்ன அவரவர்கள் பாட்டு பண்ணேன் பிறவி கடல் நீ நீந்துன்னு சொன்னால் ஒருத்தர் துணை இருக்கணும் வள்ளுவன் அதான் சொல்கிறான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் யார் நீந்தார்னா இறைவன் அடி சேராதான் நீந்தார் நீந்துவர் சேர்ந்தவன் நீந்துவான் ஞானிகளை குருநாதனை வள்ளுவனே அகத்தீசனே அவையாரை போகமாகரிஷியை கரூர் முனிவனை சுப்பிரமணியரை திருஞான சம்பந்தரை பெரியூரில் பூஜை செய்தவன் கரை கடப்பான் அவன் கடந்தவன் அவன் நீச்சல் அடித்து வந்தவன் உன்னால் முடியுமாத அவன் ஆசி பெற்று நீ இந்த பிறவி கடலை கடக்க பெருங்கடலை கடக்க வேணும் என்றால் திருவடி துணை வேணும்னு சொல்லிட்டான் ஆக பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் திருவர் துணை இல்லாதவன் நீந்த மாட்டான் மறுபடியும் இந்த இதிலேயே உழந்து கடப்பான் சொல்லி சுருக்கமாக வள்ளுவன் சொல்லியிருக்கிறான் வள்ளுவன் சுருக்கமாக சொல்ல எனக்கு என் அறிவுக்கு அதான் போடுச்சு சின்ன விஷயம் திருக்குறள்லாம் சின்ன விஷயமா அவன் முற்று பெற்ற முனிவன் அது என்ன அவ்வளோ புரியுது கழகது எழுக ஒரு பெரிய நுட்பமானது அது அணுவில் துளை கடுகை துளைத்தேர் கடலை புகட்டி உருவத்தரித்த குரல் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.